வேதசக்தி வர்ம பயிற்சிகள் நோய் எதிர்ப்பு ஆற்றலையும் சுவாசத்தின் இயக்கத்தையும் பெருக்குவதற்கு. வேதசக்தி வர்ம மருத்துவம் முனைவர் ந. சண்முகம் அவர்களின் 40 ஆண்டுகால ஆராய்ச்சியால் இது கட்டமைக்கப்பட்டது. இது இந்தியாவின் பழமையான மருத்துவ அறிவியல். இது ஆற்றலை அடிப்படையாக கொண்டது. ஆயுர்வேத மருத்துவர்கள் இதன் ஒரு பகுதியை மர்ம சிகிச்சா என அவர்களின் மருத்துவ பாடத்தில் பயில்கின்றனர். சித்த மருத்துவர்களும் இதன் ஒரு பகுதியை சித்த வர்மம் என அவர்களின் மருத்துவ பாடத்தில் பயில்கின்றனர். முனைவர் ந. சண்முகம் 1978 முதல் இக்கலையை இவர் பயின்றும் பயிற்சி செய்தும் வருகிறார். 75 மேற்பட்ட ஆசான்களிடம் இருந்து குருகுல முறையில் இக்கலையை கற்றார். 120 மேற்பட்ட வேதசக்தி வர்மக்கலை சுவடிகளை ஆழ்ந்து கற்றவர். 5000 மேற்பட்ட ஆயுஷ் மருத்துவர்களுக்கு வேதசக்தி வர்ம மருத்துவத்தை கற்றுக் கொடுத்துள்ளார். இன்றும் பலர் கற்று வருகின்றனர். CCRAS என்னும் மத்திய ஆயுர்வேத நிறுவனம் அமைத்த மர்ம சிகிச்சை ஆய்வுக்குழுவில் இவரும் ஒரு உறுப்பினர். தமிழக அரசின் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதித்துறை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு வர்மக்கலையை கற்பிக்க இவரை பயிற்சியாளராக நியமித்தது. கோவை திருமூலர் வர்மக்கலை பயிலகம் வெளிப்படுத்தும் வேதசக்தி வர்மக்கலையின் சில முக்கிய பயிற்சிகள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையானதாக உள்ளது. இந்த பயிற்சியின் ஆங்கில மொழி பகுதி 4 முன்னர் வெளியிடப்பட்டது. இது தமிழ் தெரிந்த நம்முடைய நண்பர்களுக்காக இதை தமிழில் மீண்டும் பதிவு செய்து வெளியிடுகிறோம். வேதசக்தி வர்மக்கலை என்பது ஆற்றலை மையமாக கொண்ட ஒரு வர்மக்கலையாகும். ஆற்றல் என்பது உடலுக்குள் செல்கிற காற்று, எப்படியெல்லாம் இந்த உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுகிறது என்பதை பற்றிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டது இந்த வேதசக்தி வர்மக்கலை. அந்த ஆற்றல் தங்கியிருக்கும் இடங்கள் வர்ம புள்ளிகளாகும். அந்த வேதசக்தி வர்ம புள்ளிகளை நாம் இயக்கினால், மிதமாக இயக்கினால் உடலுக்கு தேவையான பல நன்மைகள் கிடைக்கின்றன. இன்றைய காலகட்டத்திற்கு நம்முடைய நுரையீரலை வலுப்படுத்துவதற்குரிய பயிற்சியை நாம் அனைவரும் தினம் தினம் செய்தாக வேண்டும். அதற்காக 3 வேதசக்தி வர்ம புள்ளிகளை இங்கு எப்படி இயக்க வேண்டும், நமக்கு நாமே எப்படி இயக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். வேதசக்தி வர்ம பயிற்சிகள் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும். வேதசக்தி வர்ம பயிற்சிகள் நம் ஆரோக்கியத்திற்கு உதவும் பயிற்சியாகும். நீங்கள் ஏதாவது மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அதோடு சேர்த்து இந்த பயிற்சியையும் செய்யலாம். உங்கள் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் நீங்கள் சாப்பிடும் மருந்தை நிறுத்தக்கூடாது. இந்த பயிற்சியை நின்ற நிலையில் செய்யக்கூடாது, நன்றாக அமர்ந்த நிலையில் செய்தல் வேண்டும். வேதசக்தி வர்ம பயிற்சியில் வர்ம புள்ளியை இயக்குவதற்கு நம் விரல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வர்ம புள்ளியை மரக்கட்டை போன்ற கருவிகளால் தொட்டு இயக்கக்கூடாது. வர்ம புள்ளியை இயக்கும் பொழுது மிதமான அழுத்தம் கொடுத்தால் போதும். மிகச் சரியான வர்ம இடங்களில் சரியான அழுத்தம் கொடுத்தால் மட்டுமே நல்ல பயன் கிடைக்கும். அதிக அழுத்தம் கொடுத்து வர்ம புள்ளியை இயக்க தேவையில்லை. வர்ம புள்ளிகளில் அதிக அழுத்தம் கொடுத்தால் எதிர் விளைவு, பக்க விளைவுகள் உண்டாகும். முதல் வர்ம புள்ளி விலங்கு வர்மம். இது எங்கு இருக்கிறது என்றால் காலர் போன் என்று சொல்லக்கூடிய காரை எலும்பும் தோளும் சந்திக்கிற இடத்தில் அந்த காரை எலும்புக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒரு சிறிய பள்ளம், இதுதான் விலங்கு வர்மம். இது 2 பக்கங்களிலும் இருக்கின்றன. இதை எப்படி அசைக்க வேண்டும் என்றால்
நடு மூன்று விரல்களின் நடுப்பகுதியால் தொட்டு, அந்த இடத்துல தொட்டு மூன்று சுழற்சி, பாருங்க வலது கையினால் இடது பக்கம் தொட்டு மூன்று சுழற்சி உள்பக்கமாகவும் மூன்று சுழற்சி வெளிப்பக்கமாகவும் செய்ய வேண்டும். அதுபோல இடது கையால் வலது விலங்கு வர்மத்தை தொட்டு மூன்று சுழற்சி உள்பக்கமாகவும் மூன்று சுழற்சி வெளிப்பக்கமாகவும் செய்ய வேண்டும். அடுத்து அடப்பக்காலம் என்ற ஒரு வேதசக்தி வர்ம புள்ளி. இது இருக்கிற இடம் நம்முடைய விலா பகுதியில் இருக்கிறது. நெஞ்சில் நெஞ்சுக்குழியில் இருந்து விலா பகுதி நோக்கி ஒரு ஜான் அளந்தால் அந்த வர்ம புள்ளி கிடைக்கும். இதை எப்படி அசைக்க வேண்டும் என்றால் வலது கையால் நடு மூன்று விரல்களால் அந்த வர்ம புள்ளியின் மேல் தொட்டு முன்பின்னாக மூன்று முறை அசைத்தல், கையை எடுத்து விடலாம். அதுபோல இடது பக்கம் வலது பக்கம் இருக்கிற அந்த அடப்பக்காலத்தில் இடது கையால் தொட்டு மூன்று முறை முன்பின்னாக அசைத்தல் வேண்டும். இது நுரையீரலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். மூன்றாவது வர்ம புள்ளி நம்முடைய கையில் ஆள்காட்டி விரலுடைய எலும்பு, அது கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் எலும்பும் சந்திக்கிற இடத்திலிருந்து இந்த மொழி வரைக்கும் இருக்கிற அந்த எலும்பை இங்கு நான் காட்டுகிறேன். இடது கையின் மேல் வலது கை கட்டை விரலை வைத்து மிதமாக ஒரு அசை, முன்பின்னான ஒரு அசை. அதுபோல் வலது கையில் இடது கை கட்டை விரலை வைத்து முன்பின்னாக ஒரு அசை. இந்த மூன்று வர்மங்களும் நாம் செய்தால் நம்முடைய நுரையீரலுக்கு தேவையான ஆற்றல் பெருகும், தேவையான பிராணவாயு உடலுக்குள் சென்று நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும், உடலுக்கு வலுவை தரும், மனதிற்கு வலுவை தரும். அடுத்து இந்த காலகட்டத்திற்கு தேவையான விஷயம் என்னவென்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த உடலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு இரண்டு வேதசக்தி வர்ம புள்ளிகளை இங்கு காட்டுகிறேன். ஒன்று, காதிற்கு மேலே மூன்று விரலுக்கு மேலே அந்த தலை ஓட்டோடு ஒட்டி இருப்பது சுண்ணாம்பு காலம். இதை எப்படி, இந்த சுண்ணாம்பு காலத்தை எப்படி அசைக்க வேண்டும் என்றால் நடு மூன்று விரல்களால் இரண்டு பக்கங்களிலும் அந்த முனைப்பகுதியால் தொட்டு முன்பின்னாக அசைக்க வேண்டும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும், மனதிற்கு ஏற்படுகிற ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அடுத்து ஒரு வர்ம புள்ளி, இது காதின் பின்பக்கம் இருக்கிற அந்த மாஸ்ட்ராய்டு போன், இதை சிமிழ் இருப்பு என்று சொல்வார்கள். இதை எப்படி அசைக்க வேண்டும், நடு மூன்று விரல்களால் இரண்டு பக்கங்களிலும் தொட்டு மிதமாக பின்னோக்கிய மூன்று சுழற்சி செய்த வேண்டும். இந்த சுண்ணாம்பு காலமும் இந்த சிமிழ் இருப்பு வர்மமும் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். இந்த விலங்கு வர்மம், அடப்பக்காலம், கௌளிக்காலம் இந்த மூன்றையும் முறையாக தினம் தினம் நாம் அசைத்தால் நுரையீரலுக்கு தேவையான ஆற்றல் பெருகும். இந்த சுண்ணாம்பு காலத்தையும் சிமிழிருப்பையும் தினம் தினம் அசைத்தோம் என்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணலாம் என்று, நாம் ஒவ்வொருவரும் தினம் தினம் இதை செய்தோம் என்றால் இன்றைய காலகட்டத்தை இன்றைய சூழலை நாம் எளிதாக சமாளித்து வெளிவரலாம் என்பதனால் இந்த பதிவை திருமூலர் வர்மக்கலை பயிலகம் வெளியிடுகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இப்பயிற்சியை செய்யலாம். இப்பயிற்சியை தூங்கி எழுந்தவுடன் செய்தல் கூடாது. தூங்கி எழுந்து 15 நிமிடம் கழித்து செய்யலாம். இப்பயிற்சியை குளித்து முடித்தவுடன் செய்தல் கூடாது. 15 நிமிடம் கழித்து செய்யலாம். உணவு பத்தியம் தேவையில்லை. தினமும் 3 முறை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். காலை 6 மணி முதல் 10 மணிக்குள் ஒரு முறை, நண்பகல் 10 மணி முதல் 1 மணிக்குள் அல்லது பிற்பகல் 4 மணி முதல் 6 மணிக்குள் ஒரு முறை, மாலை 6 மணி முதல் 10 மணிக்குள் ஒரு முறை.